ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எனக்கு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட்டு லெசன் அதாவது பண்டே இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை இருக்கக்கூடிய இந்த லெசனில் உள்ள கொஸ்டின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு கேள்வி கீழ் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று பழங்கற்கால முதலாக இந்தியாவில் பல குழுக்களை சேர்ந்த மக்கள் பலமுறை குடிபெயர்ந்து பல்வகைப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்கள் பண்பாடுகளை தகவமைத்துக் கொண்டனர் கூற்று இரண்டு சிந்துவெளியில் குடியேறிய மக்கள் சமகாலத்தில் பெரும் பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை நிலையை அடைந்தனர் விடை சி இரண்டு கூற்றுகளும் சரி அதற்கான விளக்கம் பழங்கற்கால முதலாக இந்தியாவில் பல குழுக்களை சேர்ந்த மக்கள் பலமுறை குடிபெயர்ந்து பல்வகைப்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தங்கள் பண்பாடுகளை தகவமைத்துக் கொண்டனர் சிந்துவெளியில் குடியேறிய மக்கள் சமகாலத்தில் பெரும் பக்குவம் அடைந்து ஒரு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை நிலையை அடைந்தனர் தொல்லியல் ஆய்வு இடங்கள் நிலவியல் அடுக்குகள் விலங்குகளின் எலும்புகளும் படிமங்களும் கற்கருவிகள் எலும்பு கருவிகள் ஆகியவை இவற்றின் சான்றுகளாகும் கேள்வி இரண்டு கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று ஹரப்பா மக்கள் ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளனர் கூற்று இரண்டு இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையான நெடும் காலத்தை புரிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகளே பெரிதும் உதவுகின்றன எழுத்து வடிவ சான்றுகள் இக்காலத்துக்கு இல்லை விடை சி இரண்டு கூற்றுகளும் சரி அதற்கான விளக்கம் இந்திய வரலாற்றில் கற்கால வாழ்க்கை முதல் சிந்து நாகரிகம் வரையான நெடும் காலத்தை புரிந்து கொள்ள தொல்லியல் சான்றுகளை சான்றுகளை பெரிதும் உதவுகின்றன எழுத்து வடிவ சான்றுகள் இக்காலத்துக்கு இல்லை ஹரப்பா மக்கள் ஒரு எழுத்து முறையை பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் அதன் பொருளை இன்றளவும் அறிய முடியவில்லை கேள்வி மூன்று கற்கால மக்கள் மேற்கொண்ட வேளாண்மை சார்ந்த அறிவை அறிந்து அறிவை புரிந்து கொள்ள உதவுவது எது ஒன்று எரிக்கப்பட்ட விதைகள் இரண்டு மகரந்தங்கள் மூன்று கல்லாகி போன தாவரங்கள் விடை டி இவை அனைத்தும் இதற்கான விளக்கம் கற்கால மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவை புரிந்து கொள்ள விலங்கு தாவரங்கள் வடிவிலான சான்றுகள் இன்று ஆகும் கேள்வி நான்கு கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று வரலாற்று காலத்துக்கு முன்பு நடைபெற்ற மனித உடற்பயிற்சிகள் குறித்து அறிந்து கொள்ள அவருடைய மரபணுக்களும் முக்கியமான சான்றுகளாக விளங்குகின்றன கூற்று இரண்டு மைட்டோகான்ட்ரிய டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பயிற்சி குறித்த தகவல்களை வழங்குகின்றன விடை சி இரண்டு கூற்றுகளும் சரி அதற்கான விளக்கம் வரலாற்று காலத்துக்கு முன்பு நடைபெற்ற மனித உடற்பயிற்சிகள் குறித்து அறிந்து கொள்ள அவருடைய மரபணுக்களும் முக்கியமான சான்றுகளாக விளங்குகின்றன மைட்டோகாண்ட்ரிய டிஎன்ஏ ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பயிற்சி குறித்த தகவல்களை வழங்குகின்றன வரலாற்றுக்கு முந்தைய கால எலும்பிலிருந்து டிஎன்ஏவை பிரித்து மனித கூட்டம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது குறித்து புரிந்துகொள்ள அறிவியலாளர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் அடுத்த கேள்வி இந்தியாவில் செழித்து வளர்ந்த மொழி குடும்பங்களுள் சரியானவை எது ஒன்று இந்தோ ஆரியம் இரண்டு திராவிடம் மூன்று ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக் நான்கு திபெத்தோ பர்மன் விடை அனைத்தும் சரி அதற்கான விளக்கம் மேற்கொண்ட அழைப்பு மொழி குடும்பங்களும் இந்தியாவில் செழித்து வளர்ந்தன இந்திய வரலாற்றில் நடைபெற்ற மனித இடப்பயிற்சிகளின் பல்வேறு கட்டங்களின் இம்மொழிகள் தோன்றி வளர்ந்தன அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது கூற்று இரண்டு வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்காலம் என அழைக்கப்படுகிறது கூற்று மூன்று கற்காலம் என அழைக்கும்போது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் வங்கதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிப்பதே பொருந்தும் விடை டி எல்லா கூற்றுகளும் சரி இதற்கான விளக்கம் எழுத்து முறை தோன்றுவதற்கு முந்தைய காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எனப்படுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம் கற்காலம் என அழைக்கப்படுகிறது கற்காலம் என அழைக்கும் போது இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் வங்கதேசம் ஆகியவை அடங்கிய தென்கிழக்கு ஆசியா முழுவதையும் ஒரே பகுதியாக குறிப்பதே பொருந்தும் மனித இனத்தின் மூதாதையர் முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் என வரலாற்று ஆய்வுகள் அறிவிக்கின்றன அடுத்த கேள்வி ஆப்பிரிக்காவை விட்டு முதன் முதலாக இடம் பெயர்ந்த மனித இனம் எது ஏ ஹோமோசெப்பியன்ஸ் பி ஹோமோஎர்டக்ஸ் சி பைலியன்ஸ் டி இவை எதுவும் இல்லை விடை பி எர்டக்ஸ் இதற்கான விளக்கம் மனித இனத்தின் மூதாதையர் முதலில் ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர் இவ்வாறு ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே முதன் முதலாக இடம்பெயர்ந்த மனித இனம் ஹோமோ எர்ட்ஸ் ஆகும் அடுத்த கேள்வி பொதுவாக எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது ஏ கற்காலம் மற்றும் வெண்கல காலம் பி கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் சி கற்காலம் இரும்பு காலம் டி கற்காலம் இரும்பு காலம் வெண்கல காலம் பொற்காலம் விடை பி கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் இதற்கான விளக்கம் வரலாற்று ஆய்வுகளின்படி வரலாற்று காலத்துக்கு முந்தைய மனிதர்கள் இந்தியாவில் பத்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரையான ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தார்கள் என தெரிகிறது அடுத்த கேள்வி ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற பண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தவை ஏ கற்காலம் பி இரும்பு காலம் சி வெண்கல காலம் டி இது எதுவும் அல்ல விடை பி இரும்பு காலம் இதற்கான விளக்கம் ஓவியம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டங்கள் இரும்பு காலத்தை சார்ந்தவை ஆகும் இரும்பு காலத்தை சார்ந்த அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி சிந்து அச்சுலியன் அல்லது ஹரப்பா ஆகியவை ஆகும் அடுத்த அடுத்த கேள்வி மனிதர்கள் எந்த காலத்தின் போது விலங்குகளையும் தாவரங்களையும் வளர்க்க கற்றுக்கொண்டார்கள் ஏ பழங்கற்காலம் பி இடைக்கற்காலம் சி புதிய கற்காலம் டி நவீன கற்காலம் விடை சி புதிய கற்காலம் இதற்கான விளக்கம் வரலாற்றில் மிகவும் தொன்மையான காலம் பழங்கற்காலம் எனப்படுகிறது பழங்கற்காலம் மூன்றாக பிரிக்கப்படுகிறது அது கீழ் இடை இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் என்பதாகும் அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று கற்காலத்தின் தொடக்கத்தில் சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கிடைத்துள்ளன கூற்று இரண்டு கீழ் பழங்கால கற்கால கட்டடத்தின் போது மனித மூதாதையர்களான ஹோமோ எர்டக்ஸ் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது இதற்கான விடை சி இரண்டு கூற்றுகளும் சரி விளக்கம் கற்காலத்தின் தொடக்கத்தில் சேர்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கிடைத்துள்ளன கீழ்ப்பழங்கால கற்கால கட்டடத்தின் போது மனித மூதாதையர்களான ஹோமோ எர்டக்ஸ் இந்தியாவில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது பாறை வடிவியல் ஆய்வுகள் கால வரிசை கற்கருவிகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கீழ்ப்பழங்கற்காலம் இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் என பண்பாடுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அடுத்த கேள்வி பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் எங்கு கண்டெடுக்கப்பட்டன ஏ பல்லாவரம் பி சிவகங்கை சி ராமநாதபுரம் டி மதுரை விடை ஏ பல்லாவரம் இதற்கான விளக்கம் பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் ஃப்ரூஸ் பூட் என்பவரால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டெடுக்கப்பட்டன அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது கூற்று ஒன்று வரலாற்றுக்கு முந்தைய காலம் குறித்த ஆய்வுத்துறை பெரும்பாலும் கற்கருவிகளை சார்ந்துள்ளது கூற்று இரண்டு கற்கால மனிதனின் வாழிடங்கள் கல்லாலான கருவிகள் கிடைப்பதை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்படுகின்றன விடை சி இரண்டு கூற்றுகளும் சரி இதற்கான விளக்கம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் குறித்த ஆய்வுத்துறை பெரும்பாலும் கற்கருவிகளை சார்ந்துள்ளது கற்கால மனிதனின் வாழிடங்கள் கல்லாலான கருவிகள் கிடைப்பதை அடிப்படையாக கொண்டு அடையாளம் காணப்படுகின்றன மனித மூதாதையர் கருவிகள் செய்ய பெரிய கற்பாலங்களையும் கூழாங்கற்களையும் தேர்ந்தெடுத்தனர் அவற்றை மற்றொரு உறுதிவாய்ந்த கல்லால் செய்ய கருவிகளை உருவாக்கினர் அடுத்த கேள்வி ஹோமினின் என்று அழைக்கப்படும் மனித மூதாதையர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எங்கு அதிக அளவில் காணப்படுகின்றன ஏ ஆசியா பி ஆப்பிரிக்கா சி அமெரிக்கா டி இது எதுவும் அல்ல விடை பி ஆப்பிரிக்கா இதற்கான விளக்கம் கற்கால மனிதனுக்கு நெருக்கமான தோற்றத்தை கொண்டிருந்த மனித மூதாதையர் ஹோமனின் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் ஆப்பிரிக்காவில் இன் அதிகமாக காணப்படுகின்றன அடுத்த கேள்வி கீழ்காணும் கூற்றுகளில் எது தவறானது ஏ கை வகை கருவிகளைக் கொண்ட மரபு அச்சூலியன் மரபு என்று அழைக்கப்படுகிறது பி கூழாங்கல் டீசருக்கு உருவாக உருவாக்கப்படும் கருவிகளைக் கொண்ட மரபு சோகனியன் மரபு என்று அழைக்கப்படுகிறது சி அச்சூலியன் ஆப்கானிஸ்தல் ஆப்கானிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் அருகே தோன்றியது டி சோகனிய மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளும் மட்டுமே கொண்டது விடை சி அச்சூலியன் ஆப்கானிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் அருகே தோன்றியது இதற்கான விளக்கம் இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடிநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் சோகன் மரபு என அழைக்கப்பட்டது அண்மையில் நடைபெற்ற ஆய்வுகளின் போது இதே பகுதியில் அச்சூழியன் மரபு சார்ந்த கருவிகளும் கிடைத்தன அடுத்த கேள்வி கோடரி வெட்டுக்கத்திகள் செதுக்கும் கருவிகள் ஆகியவை எந்த காலத்தை சேர்ந்தவையாகும் ஏ தொடக்க கால அச்சூழியன் பி இடைக்கால அச்சூழியன் சி பிற்கால அச்சூழியன் டி இவை எதுவும் அல்ல விடை ஏ தொடக்ககால அச்சூழியன் இதற்கான விளக்கம் பழங்கால கற்கருவிகளின் ஆக்கம் அதற்கான உழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அக்கால பண்பாடு தொடக்க கால இடைக்கால அச்சூழியன் மற்றும் பிற்கால அச்சூழியன் என வகைப்படுத்தப்படுகிறது அடுத்த கேள்வி அச்சூழிய மரபிற்கான அடையாளங்கள் கீழ்காணும் எந்த இடத்தில் காணப்படவில்லை ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலை இரண்டு கடற்கரை பகுதிகள் மூன்று வடகிழக்கு இந்தியா விடை டி இதில் எதுவும் இல்லை இதற்கான விளக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை கடற்கரை பகுதிகள் வடகிழக்கு இந்தியா ஆகிய இடங்களில் அச்சூழிய மரபுக்கான அடையாளங்கள் காணப்படவில்லை பெருமழை இதற்கு காரணமாக இருக்கலாம் அடுத்த கேள்வி அச்சுல்லிய மரபினர் வாழ்ந்த இடங்களாக அறியப்படுவதில் சரியானது எது ஒன்று மத்திய இந்தியா இரண்டு தென்கிழக்கு இந்தியா மூன்று மேற்கு இந்தியா விடை ஒன்று இரண்டு மட்டும் சரி இதற்கான விளக்கம் மத்திய இந்தியாவிலும் இந்தியாவின் தென்கிழக்கு பகுதிகளிலும் அச்சுளிய மரபினர் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இந்த பகுதிகள் அதிக அளவில் மழை பெறுவதால் பசுமை மாறாமல் மேலும் அதிக வளத்துடன் உள்ளன அடுத்த கேள்வி அச்சுளிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் கீழ்கண்டவற்றுள் எது ஒன்று பல்லாவரம் தமிழ்நாடு இரண்டு குடியம் தமிழ்நாடு மூன்று அதிரம்பாக்கம் தமிழ்நாடு நான்கு ஹன்ஸ்கி சமவெளி கர்நாடகா ஐந்து பிம்பேட்கா மத்திய பிரதேசம் விடை டி எல்லாமே சரி இதற்கான விளக்கம் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கம் பல்லாவரம் குடியம் கர்நாடகாவின் ஹன்ஸ்கி சமவெளியில் உள்ள இசம்பூர் மத்திய பிரதேசத்தில் உள்ள பிம்பேட்கா ஆகியவை அச்சூழிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடங்களாகும் அடுத்த கேள்வி இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமனின் மண்டையோட்டின் மேல் பகுதி புதைப்படிவம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது ஏ தமிழ்நாடு பி கர்நாடகா சி மத்திய பிரதேசம் டி குஜராத் விடை சி மத்திய பிரதேசம் இதற்கான விளக்கம் இந்தியாவில் நன்கு அறியப்பட்ட ஹோமனின் புதைப்படிவம் மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹோ சங்காபாத் அருகே உள்ள ஹத்னோராவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும் அது ஒரு மண்டை ஓட்டின் மேல் பகுதி ஆகும்